ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவிலிருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்படப் போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோட சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறாய்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் மூன்றாந்தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக, இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடே கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கிப் போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய், ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2 வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இரண்டு ராஜாக்கள் 2 அதிகாரம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவன் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல்
எரிகோவிலிருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாவின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டுக்கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோ வனாந்திர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன்,
உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள் மழையையும் காணமாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பக்காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரையொருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய் முறிய அடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறிய அடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரே சேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாகப் போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பின்பு ஒரு நாள்
எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனை உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசியும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக் கொண்டு போ, நான் உனக்கு சொன்னாலொழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய்
என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். எலிசா கில்காலுக்கு திரும்பிப் போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது, அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வரச் சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார் கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன், ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. 2 ராஜாக்கள் 5 அதிகாரம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவிலிருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும், 6000 சேக்கல் நிறை பொன்னையும், 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை
உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன், சமாதானத்தோடே போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது
அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சத் தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக் கொண்டான். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாகிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்துக் கொண்டான். இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி, அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியில்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார்.
அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகை வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கிக் கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கெதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனை ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலிருந்தா, ஆலையிலிருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்ரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன, அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க, அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவொட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோடே அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். 2 ராஜாக்கள் 7 அதிகாரம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுகவாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது
சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து உசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியுமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாயிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்துக் கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் ராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்துப்போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்துப்போனான். 2 ராஜாக்கள்
8 அதிகாரம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 சஞ்சரித்தாள். 7 சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் நீ எனக்கு விவரமாய்ச் சொல் என்றான். செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டுப்போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்கச் சொன்னார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்குச் சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான். பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவனை நோக்கிக் கொண்டே அழுதான். அப்பொழுது ஆசகேல் என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்குச் செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடே மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான். இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு, இவன் நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி, மறுநாளிலே ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்துப்போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5 யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாயிருக்கையில், யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவக்கினான். அவன் ராஜாவாகிற போது 32 8 எருசலேமில் ராஜ்யவாரம் பண்ணினான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாவின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாவின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர், உன் குமாரருக்குள்ளே எந்நாளும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்குச் சொன்னதின்படியே அவன் நிமித்தம்
அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனாலே யோராம் சகல ரதங்களோடும் கூட சாயீருக்கு புறப்பட்டு போனான். அவன் ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறிய அடித்தபோது ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அப்படியே யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணினார்கள். அக்காலத்தில்தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோராம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 12 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரே வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒம்ரியின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து ஆகாபின் வீட்டாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். அவன் ஆகாப் வீட்டாரோடே சம்பந்தம் கலந்திருந்தான். அவன் ஆகாபின் குமாரனாகிய யோராமோடே கூட கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ண போனான். சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான். ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். 2 9 அதிகாரம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகு, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். யேசபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும்.
அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான். யெகு தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காளம் ஊதி, யெகு ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகு என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல நிமித்தம் காவல் வைத்து வைத்தான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடே பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக் கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகு என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் இஸ்ரேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பி போகும்படி விடாதிருங்கள் என்றான். அப்பொழுது யெகு ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகுவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு, ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்கச் சொல் என்றான். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய், சமாதானமா என்று ராஜா கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு யெகு, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன், அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான். ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய், சமாதானமா என்று ராஜா கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு யெகு, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன், அவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகு ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். அப்பொழுது யோராம், ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் தன் ரதத்தில் ஏறி யெகுவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரேலியனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். யோராம் யெகுவை கண்டவுடனே, யெகுவே சமாதானமா என்றான். அதற்கு யெகு, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகு தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது யெகு தன் சேனாபதியாகிய பித்காரை நோக்கி, அவனை எடுத்து இஸ்ரேலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிக்கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு
தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான். யெகு அவனை பின்தொடர்ந்து, அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்ளேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்துப்போனான். அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடு அவனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11 வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யெகு இஸ்ரேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகு ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி க்ஷேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனைக் கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் யேசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது யேசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு யேசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான். 2 ராஜாக்கள் 10 அதிகாரம். ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகு சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். அதில், உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே. இப்போதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் செம்மையுமாயிருக்கிறவனை பார்த்து, அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது. அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். ஆகையால் அரமனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும், நாங்கள் உமது அடியார்கள், நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம், நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குவதில்லை, உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று யெகுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2 நிருபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால், உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் இஸ்ரேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது, அவன் விடிய காலம் மட்டும் அவைகளை ஒலிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா, இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார், ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாகச் சொன்ன
கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். இஸ்ரவேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனைச் சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியிலே அவன் ஆட்டுமயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்துக்கு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரீயின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்கு போகிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டுமயர் கத்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாவின் குமாரனாகிய யோனதாவை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாயிருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையைத் தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறிவரச் சொல்லி, நீ என்னோடே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அடித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். பின்பு யெகூ ஜனங்களையெல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனைச் சேவிப்பது மிகுதி. இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடிருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான். அப்படியே கூறினார்கள். யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள், வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நார்சாரியும் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாவோடும் கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய்ப் பாருங்கள் என்றான். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்பவிடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்பவிட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலைச் சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால்
இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாவின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறிய அடித்து யோர்தான் துவக்கி கிழக்கிலுள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானிலும் உள்ள காதியர், ரூபேனியர், மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறிய அடித்தான். யெகூவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெகூ தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவானான். யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் 28 வருஷம். 2 ராஜாக்கள் 11 அதிகாரம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சஸ்தர் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபாள் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். இவளோடே கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். 7 வருஷத்திலே யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வரச்சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் 1/3 ராஜாவின் அரமனை காவல் காக்க வேண்டும். 1/3 சூர் என்னும் வாசலிலும் 1/3 காவலாளரின் காவலின் பிறகே இருக்கிற வாசலிலும் இருந்து ஆலய காவலை பத்திரமாய் காக்க வேண்டும். இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2 பேர் ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். வரிசைகளுக்குள் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்பட கடவன். ராஜா வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் நீங்கள் அவரோடே இருங்கள் என்றான். ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் 100 பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாளில் முறைப்படி வருகிறவர்களும் முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஆசாரியனாகிய யோய்தாவினிடத்தில் வந்தார்கள். ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான். காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதன் இடது பக்கம் மட்டும் பலிப்பீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கைகொட்டினார்கள். ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையிலே நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும்
எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாளியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஆசாரியனாகிய யோய்தா இராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு, இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொல்லலாகாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரமனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோடே உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து, பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பலிப்பீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தானை பலிப்பீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான். 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜ அரமனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாளையோ ராஜாவின் அரமனை அண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தான். 2 Kings 12 யெகூவின் 7 வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பெயர்சபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும் இலக்கத்திற்குட்படுகிறவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கிக் கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23 வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கிக் கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிப்பிட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொச்சருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காளங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல்
கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். குற்ற பிராயச்சித்த பணமும் பாவ பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை. அது ஆசாரியரைச் சேர்ந்தது. அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் வந்து காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அதன் பின்பு எருசலேமுக்கு விரோதமாய்ப் போக ஆசகேல் தன் முகத்தை திருப்பினார். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் தன் பிதாக்களாகிய யோசபாத், யோராம், அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும், தான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். சிமியாதின் குமாரன் யோசகார், சோமேரின் குமாரன் யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர் அவனை கொன்றார்கள். இறந்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அவனுடைய பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இரண்டு ராஜாக்கள் 13 அதிகாரம். அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23 வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும், ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக் கொடுத்தார். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கலானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவிலிருந்த விக்கிரகத் தோப்பும் நிலையாயிருந்தது. யோவாகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும், 10 ரதங்களையும், 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் விடத்து தூளைப் போல ஆக்கி போட்டான். யோவாகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37 வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலெல்லாம் நடந்தான். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வெற்றிருந்தான். யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது
இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரை நின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது, நீர் ஆபெக்கிலே சீரியரை தீர முறிய அடிப்பீர் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் மூன்று தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறிய அடிப்பீர் என்றான். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். யோவாகாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும், அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனாதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு, யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோட யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்துக் கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்துக் கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறிய அடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டிக் கொண்டான். 2 ராஜாக்கள் 14 இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் யுவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் அல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும், பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும், அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பேரை தரித்தான். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனிலுள்ள முற்றடியானது லீபனோனிலுள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை
என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லச் சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனிலுள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முற்றடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முறிய அடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்ப்பம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டிக் கொண்டு உன் வீட்டிலே இரு. நீயும் உன்னோடே கூட யூதாவும் விடும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவிக்கொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவிலுள்ள பெட்ஷிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிறபோது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெட்ஷிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்பிராயீம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் கிரி இருப்பவர்களையும் பிடித்துக் கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யோவாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யெரொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்த பின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்பொழுது லாகிசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகிசுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15 வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்பச் சேர்த்துக் கொண்டான். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். யெரொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்பச் சேர்த்துக் கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 15 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது
16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை பாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே பாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38 வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. யாபேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உன் குமாரர் 4 தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவோடே சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே ஆயிற்று. யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39 வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லூம் ராஜாவாகி சமாரியாவில் 1 அரசாண்டான். காதியின் குமாரனாகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறிய அடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39 வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 தண்டினான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். மெனாகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மெனாகேம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காகியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 50 வருஷத்தில் மெனாகேமின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆனாலும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத் புத்திரரில் 50 கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியையையும் ராஜாவின் வீடாகிய அரமனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
பெக்காகியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52 வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் எனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசமனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20 வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சினையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். யோதாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 16 அதிகாரம். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சினும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சின் ஏலாத்தை திரும்ப சீரியாவோட சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியாயிருக்கிறார்கள். ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்கலாக்கிவிடும் என்று சொல்லச் சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர் பட்டணத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போய் ரேட்சினை கொன்று போட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிப்பீடத்தை கண்டான்.
ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிப்பீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிப்பீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிப்பீடத்தை பார்த்து அந்த பலிப்பீட தண்டையில் சேர்ந்து அதின்மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் ரத்தத்தை அந்த பலிப்பீடத்தின் மேல் தெளித்தான். கர்த்தரின் சன்னதியில் இருந்த வெண்கல பலிப்பீடத்தை அவன் தன் பலிப்பீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிப்பீடத்திற்கு வடப்புறமாய் வைத்தான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிப்பீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதின் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிப்பீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 17 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12 வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசையா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஓசையா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசையாவினிடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான். அசீரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஓசையாவின் 9வது வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசா நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபமுண்டாக துர்க்கிரியைகளை செய்து
இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்துக் கொண்டிருந்தும் அவர்கள் செவிக்கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களைச் சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் விட்டுவிட்டு இரண்டு கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரகத் தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபமுண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திர மாத்திரமே மீதியாயிற்று. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரையெல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்துக் கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் ஆவியர் நிபேகாசையும் தர்த்தாக்கையும் உண்டாக்கினார்கள்.
செப்பர்வியர் செப்பர்வாயுமின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளிலுள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுமில்லை. தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதுமில்லை. கர்த்தர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவிக்கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கேலாவின் குமாரன் ஓசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரகத் தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் 7ஆம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசியாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போய் கோசா நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிக்கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி
அதற்கு செவிக்கொடாமலும் அதின்படி செய்யாமலும் போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசிலுள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பிப்போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிப்பீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிப்பீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய்ப்போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடே யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடங்கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும்
திராட்சரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனுமுள்ள தேசமுமாகிய சீமைக்கு அழைத்துக் கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சச் செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். 2 ராஜாக்கள் 19 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு ரட்டுடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைப்பேறு நோக்கியிருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகிசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பிப் போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே. நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும்
அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாயல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய்? உன் ஸ்தானாபதிகளைக் கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதின் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதின் கடையாந்தர தாவரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளையெல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கை இழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால், நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதின்மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பிப் போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரை பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்துவிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலைக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தூன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது
ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பிப் போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலைகளிலுள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 21 அதிகாரம்.
மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிப்பீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத் தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிக் குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிப்பீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிப்பீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய்ச் செய்தான். இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லிக் குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியேயும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்ய ஜாக்கிரதையாயிருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவிவிட்டான். ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது. யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்கப் போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தின் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். ஆமோன் ராஜாவானபோது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோத்பா ஊரானாகிய ஆருத்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லேமேத். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொன்று போட்டார்கள்.
அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் ஊசாவின் தோட்டத்திலுள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான். 2 ராஜாக்கள் 22 அதிகாரம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதித்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டுவரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதிலிருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொச்சருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியேயும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோடே பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும். அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய்
நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். 2 ராஜாக்கள் 23 அதிகாரம். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரையெல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடின போது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2 வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடுகளின் மேல் தூவம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள லட்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். அவன் யூதாவின் பட்டணங்களிலுள்ள எல்லா ஆசாரியரையும் வரச் சொல்லி கேபா முதல் பெயர்செபா மட்டும் ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒலிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாயிருக்கிற பட்டணத் தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் இடித்து போட்டான். மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிப்பிடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதற்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றார்கள். ஒருவனும் மோளேகுக்கென்று தன் குமாரனையாகிலும் தன் குமாரத்தியையாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னோம் புத்திரரின் பள்ளத்தாக்கிலிருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கர்த்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான்மெலேக் என்னும் பிரதானியின் அறைவீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்கினியில் சுட்டெரித்தான். யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிப்பீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிப்பீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கே இருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலது புறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன்
சீதோனியரின் அருவறுப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரகத் தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிப்பீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிறபோது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளைக் கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து வரச் செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிப்பீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிப்பீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். கர்த்தருக்கு கோபமுண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களையெல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்கைகளின்படியே அவைகளுக்குச் செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களையெல்லாம் வலிப்பிடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டரித்து எருசலேமுக்கு திரும்பினான். பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவைப் போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18 வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவறுப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதைச் சாய்த்தான். அவனைப் போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்குப் பின் எழும்பினதும் இல்லை. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபமுண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோ நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோ நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிறபோது 23 வயதாயிருந்து 3 எருசலேமில் அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான்.
அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோ நேகோ அவனை ஆமாத் தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவாகாசை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோ நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களின் கையிலே தண்டினான். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஊரானாகிய பெதாயாமின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் செபுத்தாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். 2 ராஜாக்கள் 24 அதிகாரம். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனைச் சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். யோயாக்கீமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோயாக்கீம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல் நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்துக் கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பணிமுட்டுகளையெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாயிருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1,000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான்.
சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். 2 ராஜாக்கள் 25 அதிகாரம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9வது வருஷம் 10வது மாதம் 10வது தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11வது வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4வது மாதம் 9வது தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். கல்தேயரின் ராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறிப்போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 5வது மாதம் 7வது தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19வது வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் ராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்துவிட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சத் தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடுத்த சகல வெண்கல பணிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாபதி எடுத்துக்கொண்டான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் 1 கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. 1 தூணின் உயரம் 18 முழமாயிருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதைப்போல் இருந்தது. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2வது ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான ராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்களை காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் பிடித்து ரெப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவின் இடத்துக்கு கொண்டு போனான். அவர்களை பாபிலோன் ராஜா
ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதேயா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனத்தின் மேல் சாப்பானின் குமாரனாகிய அகீகாமின் மகன் கெதலியாவை அதிகாரியாக வைத்தான். பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல ராணுவ சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் யாரெனில், நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலும், கரேயாவின் குமாரன் யோகனானும், நெத்தோபாத்தியனாகிய தன்குமேத்தின் குமாரன் செராயாவும், மாகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் யசனியாவும் அவர்கள் மனுஷருமே. அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம், தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றான். ஏழாம் மாதத்திலே ராஜ வம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோட கூட வந்து கெதலியாவையும் அவனோட மிஸ்பாவிலிருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது சிறியோரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும் கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37 வருஷம் 12 மாதம் 27 தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது.